Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா EPFO சந்தாதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, அதிக ஓய்வூதியம் பெற தற்போது இணைப்பை பெறலாம். வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். உயர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியம் குறித்த சமீபத்திய உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் வகையில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு உறுப்பினர்களின் போர்ட்டலில் ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளது. இதனால் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்யலாம். செப்டம்பர் 1, 2014 முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த விருப்பம் தற்போது கிடைக்கும். அவர்கள் செப்டம்பர் 1, 2014 முன் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின், அதாவது இபிஎஸ் 11(3) கீழ் கூட்டு விருப்பத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் ஓய்வூதியம் செலுத்தும் ஆணை, ஆதார் எண், பெயர், பிறந்த தேதி ஆகியவற்றை ஊழியர் உள்ளிட வேண்டும். இது இபிஎஃப்ஓ பதிவுகளின்படி இருக்க வேண்டும். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பதிவுகளின்படி உறுப்பினரிடம் செல்லுபடியாகும் மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இபிஎஃப்ஓ முன்னதாக வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. ஆனால் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் இபிஎஃப்ஓ ஊழியர்கள் இருவரும் வழிகாட்டுதல்கள் குறித்து மேலும் தெளிவுபடுத்த முயன்றனர். எவ்வாறாயினும் உறுப்பினர்களின் இணையதளத்தில் உள்ள புதிய சாளரத்தில் விவரங்களை புதுப்பிப்பதற்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை இபிஎஃப்ஓ வழங்கவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.